உத்தரிக்கிற ஆத்மாக்களின் வணக்க மாதம் 16 நாள். உத்தரிக்கும் ஆன்மாக்கள் நமக்கு சொந்தமானவர்கள், உறவினர்கள். தியானம். உத்தரிக்கும் ஆன்மாக்கள் நமது உறவினர்கள், நமது தந்தை கடவுள். நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள், அவரது சாயலாக படைக்கப்பட்டவர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரின் மீட்புக்காக உலகிற்கு வந்தார். கடவுள் தன்மையில் தோன்றி அவர் அதை விடாமல் பிடித்து கொண்டிருக்கும் ஒன்றாக கருதாமல் அடிமையின் உருவம் கொண்டு சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிபவர் ஆனார். அப்பா, தந்தா என்று அழைக்கும் உரிமையை நமக்கு பெற்றுத்தந்தார். அவரது மீட்பு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழும் மக்களுக்கு மட்டும் அல்ல, உலகம் முழுவதும் அவரில் விசுவாசம் கொள்ளும் அனைவருக்கும் மீட்பை கொடுத்தார். சிலுவையின் அடியில் தம் அன்பு அன்னை மனுக்குளம் முழுவதற்கும் அன்னையாக தந்தார். உலகில் வாழும் கிறிஸ்தவர்களும் விண்ணுலகில் வாழும் தூயவர்களும் விண்ணக வாழ்வை அடைய ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கும் உத்தரிக்கும் ஆன்மாக்களும் திருச்சபை தாயின் அன்பு பிள்ளைகள் அல்லவா? திரு அருளோடு மறித்து தாங்கள் செய்த பாவங்களுக்காக பரிகாரம் செய்து கொண்டிருக்கும் உத்தரிக்கும் ஆன்மாக்கள் நமது அன்புமிக்க உறவினர்கள் அல்லவா? அவர்களுக்கு நாம் இறங்காமலும் உதவி செய்யாமலும் இருக்கலாமா? உறவினர்களை கவனியாமல் இருப்பது பெரும் துரோகமல்லவா? பிற மதத்தவர்களும் கடவுளை அறியாத மக்களும் கூட தங்கள் உறவினர்களையும் பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள், நண்பர்களை அன்புடன் விசாரித்து உறவாடுகிறார்களே. அப்படி இருக்க நாம் நம் உறவினர்களாகிய உத்தரிக்கும் ஆன்மாக்களை மறக்காமல் அவர்களுக்காக ஜெபிப்பது நமது கடமை என்று அறிய கடவோம். உத்தரிக்கும் ஆன்மாக்கள் கடவுளின் பிள்ளைகள் என்ற பொதுவான உறவின்படி நமது உறவினர்கள் என்பது முதலாவது. இரண்டாவது, நமது நாடு, நமது மாநிலம், நமது ஊர் என்ற எல்லைக்குட்பட்ட மக்கள் நமது நேசத்துக்கு மிகவும் உரியவர்கள். அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் நாம் அவர்களால் எவ்வளவு நன்மைகளை பெற்றுள்ளோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நமது தேசத் தலைவர்கள் நாட்டுக்காக உழைத்து இன்னுயிர் கொடுத்த வீரர்கள், தியாகிகள், நமது ஞான வாழ்வில் நமக்கு உதவிய குருக்கள், துறவிகள், கண்ணியர்கள், பெரியவர்கள், வழிகாட்டிகள், ஆசிரியர்கள் என்ற பலதரப்பட்ட மக்களை நாம் மறந்துவிடலாகாது. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களால் நாம் அடைந்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். இன்று நம்மோடு இல்லாத அவர்கள் உத்தரிக்கும் கொடிய நெருப்பில் வாட்டி எடுக்கப்பட்டு துன்புறுவதை அறிந்தும் அறியாமல் வாழலாமா? அவர்களுக்கு நாம் என்ன கைமாறு செய்யப்போகிறோம்? எந்த உதவியும் ஆதரவும் இல்லாமல் துன்புறும் அவர்களுக்காக ஜெபிப்போம், ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று வேண்டுவோம். மூன்றாவது, இவ்வுலகில் உங்களை மிகவும் அன்பு செய்த உங்கள் பெற்றோர், கணவன், மனைவி, பிள்ளைகள், அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை, மாமா, மாமி, மைத்துனன், அண்ணி, நண்பர்கள், உபகாரிகள், இவர்கள் வாழ்ந்த காலத்தில் உங்களுக்காக அவர்கள் மேற்கொண்ட உழைப்பு, உங்கள் அன்புக்காக அவர்கள் செய்த செயல்களும் முயற்சிகளும் உங்கள் நெஞ்சை நெகிழ செய்தன அளவா? அவர்கள் உங்கள் மேல் காட்டிய அன்பால் அவர்கள் நோயிட்ட காலங்களிலும் அவர்கள் துன்புற்ற நாட்களிலும் நீங்கள் எவ்வளவு வருந்தினீர்கள், இதயம் நொந்து கண்ணீர் சிந்தினீர்கள், அவர்கள் உயிரை காப்பாற்ற எதையெல்லாம் இழக்க தயாராக இருந்தீர்கள். ஆனால் மரணம் அவர்களை உங்களிடமிருந்து பிரித்துவிட்டது உண்மைதான். தாங்க முடியாத கவலையை அடைந்த நீங்கள், கிறிஸ்து உயிர்த்தார், இறந்த நம் அன்பர்களும் உயிர்ப்பர், நாமும் ஒரு நாள் மரிப்போம், உயிர்ப்போம் என்ற நம்பிக்கையில் வாழ்கிறோம். ஆனால் இன்று அவர்கள் ஆதரவு எதுவும் இன்றி உத்தரிக்கும் நெருப்பில் வாடுகின்றனரே. கண்ணீர் சிந்தி எங்களுக்காக இறங்குங்கள் என்று வேண்டுகிறார்களே, அவர்களுக்கு இறங்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்கள் காட்டிய அன்புக்கு ஈடு செய்ய வேண்டும். அவர்களுக்காக ஜெபியுங்கள், தானம் தர்மம் செய்யுங்கள், தவம் செய்யுங்கள். அது உங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து நீங்கள் அடையும் பெரும் துயரத்தை அவர்களது ஆன்மா சாந்திக்காக ஒப்பு கொடுத்து ஜெபமாலை ஜெபியுங்கள், மன்றாடுங்கள். நித்திய பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் விலைமதிப்பில்லாத இரத்தத்தை பார்த்து
உத்தரிக்கும் ஆன்மாக்கள் மீது இரக்கமாயிரும். பாவிகள் மனந்திரும்பச் செய்யும் என்று எப்பொழுதும் வேண்டுங்கள். நீங்கள் வசிக்கும் வீடும் அனுபவிக்கும் சொத்து சுகங்களும் உங்கள் அன்புக்குரிய பெற்றோர் தந்ததல்லவா? அவற்றை பார்க்கும்போது அவர்கள் நினைவு உங்களுக்கு வராமல் இருக்குமோ? உங்கள் உபகாரிகள், நண்பர்கள், பெற்றோர், உறவினர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்கள் உங்களை பார்த்து எங்களுக்கு இரங்குங்கள், எங்கள் மேல் இரக்கமாயிருங்கள் என்று நம்மிடம் கெஞ்சுகிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். திருப்பலி கண்டு ஒப்புக்கொடுங்கள், திருப்பலி ஒப்புக்கொடுங்கள் செய்யுங்கள். நீங்கள் உங்களுடையவர்களின் ஆன்மாக்களை நினையாது இருந்தால் திருமறையை அறியாத அஞ்ஞானிகளை விட நீங்கள் கேடு கெட்டவர்கள் என்று தூய பவுலடிகளார் கூறுகிறார். கிறிஸ்தவர்களே, உத்தரிக்கும் ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிருங்கள். சிறப்பாக உங்களுடையவர்களின் ஆன்மாக்கள் பேரில் மிகவும் இரக்கமாயிருங்கள். அவர்களை ஒருபோதும் மறவாதீர்கள். அவர்களுக்காக ஜபத்தவ தான தர்மங்களை செய்யுங்கள். திருச்சபையின் பலனை பெற்று திருப்பலி ஒப்புக்கொடுக்க செய்யுங்கள். திருப்பலி கண்டு ஒப்புக்கொடுங்கள், ஜபமாலை செய்து ஒப்புக்கொடுங்கள். இவ்வாறு செய்வதால் உங்கள் உறவினர்களுக்கான கடமைகளை செய்தவர்களாவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு மிக அதிகமான நன்மைகளையும் வருவித்துக் கொள்வீர்கள் என்று அறிய கடவீர்கள். இன்றைய நாளில் நாம் அடிக்கடி சொல்ல வேண்டிய சிறிய ஜபம், இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும், இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும், இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும். புதுமை. ஜெர்மனி நாட்டில் ஓஸ் என்னும் நகரில் ஓர் பெரிய காட்டுப்பகுதியில் பெரும் போர் ஒன்று நடந்தது. அப்போரில் ஏராளமான வீரர்கள் உயிரிழந்தனர். அவர்கள் அக்காட்டில் தானே அடக்கப்பட்டனர். சில நாட்களுக்கு பிறகு அக்காட்டில் ஆகாயத்தில் பெரும் போர் நடப்பது போல் பேரொளி உண்டாவதாக கூறி அப்பகுதியின் அருகில் வாழும் மக்கள் அஞ்சினர். அதிகாலை ஆனதும் பேரொளி நின்றுவிடும். அக்காட்டு பகுதியின் அருகில் துறவியர் வாழும் இல்லம் ஒன்று இருந்தது. இரவு தோறும் கேட்கும் இப்பேரிழைச்சல் துறவியர்களின் ஜப தவங்களுக்கு பெரும் இடையூறாக இருந்தது. விசுவாச உறுதியும் பக்தியும் கொண்ட துறவிகள் பலர் இருந்தாலும் சிலர் மிகவும் அச்சமுட்டனர். ஆகவே அவர்களின் இரவு ஜபங்களுக்கு தடங்கல்கள் ஏற்பட்டன. ஒரு நாள் இரவு பக்தி விசுவாசம் நிறைந்த ஓர் துறவியார் தன்னுடன் சில துறவியர்களையும் அழைத்து கொண்டு வழிநடுகிலும் ஜபமாலை செய்து கொண்டே அவ்விடத்தை நோக்கி சென்றனர். அருகில் செல்ல செல்ல பெரும் போரின் இறைச்சல் மிக அதிகமாக கேட்டது. ஏராளமான போர் வீரர்கள் தங்களுக்குள் சண்டையிடுவது போலவும் பயங்கர போர்க்கருவிகள் ஒன்றுக்கொன்று மோதுவது போலவும் தோன்றியது. துறவியார் மிகவும் அச்சம் கொண்டாலும் நெருங்கி சென்று தூய மூவர் இறைவன் பெயரால் உங்களிடம் கேட்கிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று வினவினார். போர் வீரர்கள் ஒருவன், ஐயா, நாங்கள் உயிருள்ள வீரர்கள் அல்ல. இவ்விடத்தில் நடந்த போரில் இறந்த வீரர்களின் ஆன்மாக்கள், எங்கள் உடல்கள் இங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. நாங்கள் உத்தரிக்கும் எரிநெருப்பில் வேதனைப்படுகிறோம் என்றான். துறவி நடுநடுங்கிக் கொண்டே நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர்களுள் ஒரு வீரன், துன்பத்தில் வாடும் எங்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், எங்களுக்கு ஆறுதலும் மீட்பும் கிடைக்க இறைவனை வேண்டுங்கள். இறைவனின் திருவுளப்படியே நாங்கள் இங்கு வந்தோம், எங்கள் வேண்டுதலை ஏற்று எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று அனைவர் பெயராலும் ஒரு வீரன் கெஞ்ச வேண்டினான். நாங்கள் எங்களுக்காக எதுவும் செய்ய இயலாது, எங்கள் பரிகார கடன் தீர்மளவும், நாங்கள் இந்த நெருப்பில் வெந்து வேதனைப்பட வேண்டியதுதான். அனைத்தையும் துறந்த துறவிகளாகிய உங்கள் ஜபமும் உப்பு கொடுக்கும் திருப்பலியும் எங்களை இந்த வேதனை நிறைந்த நெருப்பு கடலிலிருந்து மீட்கும். ஆகையால் எங்கள் மேல் இரக்கமாயிருக்கும்படி உங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம் என்றான். அவன் பேசி முடித்ததும் சூழ நின்ற வீரர்கள் அனைவரும், குருக்களே, துறவிகளே, சகோதரர்களே, தந்தையர்களே, எங்கள் மேல் இரக்கமாயிருங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூவினார்கள். அந்நேரத்தில் தானே ஆகாயத்தில் நெருப்பு மயமாய் தோண்டி மறைந்தார்கள். துறவிகள் மிகுந்த அச்சத்துடன் இல்லம் திரும்பினர். போரில் இருந்த இந்த வீரர்களுடைய ஆன்மாக்களுக்காக மிகுதியான ஜப தவங்களை திருப்பலிகளையும் ஒப்புக் கொடுத்தனர். அப்பேரிழைச்சலும்
ஆயுதங்களின் பேரழியும் அமைந்து போயிட்டு. இப்புதுமையை கேட்ட சகோதரர்களே, உங்களுடையவர்களின் ஆன்மாக்கள் இறை சித்தத்தின்படி உங்களுக்கு தோன்றினால் உங்களிடம் என்ன சொல்லுவார்கள்? தங்கள் பேரில் இரக்கமாயிருக்கும்படி மன்றாடுவார்கள். ஆகவே துறவியர் போர் வீரர்களின் ஆன்மாக்களுக்காக ஜபம் செய்து திருப்பலிகளும் ஒப்பு கொடுத்தது போல் நீங்களும் உங்களை சேர்ந்தவர்களின் ஆன்மாக்களுக்காக ஜபம் செய்யவும் திருப்பலிகள் ஒப்பு கொடுக்கவும் வேண்டும் என்று அறிவீர்களாக. உத்தரிக்கிற ஆத்மாக்களை குறித்து நாம் செய்ய வேண்டிய ஒரு நற்செயல். கல்லறை தோட்டத்திற்கு போய் உத்தரிக்கும் ஆத்மாக்களை குறித்து 10 பரலோக மந்திரமும் அருள் நிறைந்த மரியே ஜபமும் திருத்துவ ஜபமும் வேண்டிக் கொள்வது. ஜபம். மற்றட்ட இரக்கம் நிறைந்த இறைவா, நாங்கள் செய்கிற தாழ்மையான ஜபங்களை இரக்கத்தோடு நோக்கி தேவரீரை அறிந்து நம்பி உறுதியாய் ஆராதித்து வாழ்ந்த எங்கள் உறவினர் நண்பர் சுற்றத்தாருடைய ஆன்மாக்களுக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த எங்கள் ஜபங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை உம்மிடத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். நவம்பர் மாதம் முழுவதும் இறந்த ஆத்மாக்களுக்காக ஜபிக்கும்போது அவ்வான்மாக்கள் நமக்காக விண்ணகத்தில் நினைவு கொள்வார்கள். ஜபமாலை வாயிலாக நமது அன்னையின் சக்தி வாய்ந்த பரிந்துரையை நாடும் பொழுது நமது அன்னை இறைவனின் தாய் அந்த ஆன்மாக்களுக்கு தனது மைந்தனின் வழியாக விண்ணக வாழ்வை பெற்றுத்தருகின்றார்கள். பரிசுத்த தேவ அன்னையிடம் இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் ஒப்பு கொடுப்போம். குறிப்பாக நம் குடும்பத்தில் மரித்தோருக்காகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காகவும் இந்த ஜபமாலையை பக்தியுடன் ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். எல்லா நன்மைகளும் நிறைந்த அன்பு இறைவா, கெட்ட மனிதரும் நன்றியில்லாத பாவிகளுமாய் இருக்கிற எங்கள் மீது அளவில்லாத மாச்சி கொண்டிருக்கும் உம் திரு சந்நிதியிலே இருந்து ஜபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உம் அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உமது மாச்சிக்காகவும் அன்னை மரியாவின் புகழ்ச்சிக்காகவும் 53 மணி ஜபமாலை தொடுக்க ஆசையாய் இருக்கிறோம். இந்த ஜபத்தை பக்தியோடு செய்து எவ்வித கவன சிதறுகளும் இல்லாமல் முடிக்க உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். முதலில் தூய ஆவியாரின் அருள் வரங்களை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே எழுந்தருள்வீர், வானி நின்று உமது பேரொளியின் அருச்சுடர் எம் மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வல்லலே வந்தருள்வீர், இதய ஒளியே வந்தருள்வீர், உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர்நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவாசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுட்டதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உமை விசுவசித்து உமை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழியலாத இன்பம் அருள்வீரே. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர்
இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். உண்மையான இறைவனும் உண்மையான மனிதனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். தூய கன்னியாய் இருக்கிற நம் இறை அன்னையின் முக்கியமான மகிமையை குறித்து மூன்று முக்கியமான பேறு பலன்களை பெற அவரிடம் மன்றாடுவோம். முதலாவது, தந்தையாம் இறைவனுக்கு மகளாக இருக்கிற தூய கன்னி மரியாவே, எங்களிடம் விசுவாசம் வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். திருமகனாம் இறைவனுக்கு தாயாக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் நம்பிக்கை வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மூன்றாவதாக, தூய ஆவியாராம் இறைவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் பக்தி வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த முதலாம் 10 மணி துளிகளில் இயேசு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்றதை தியானித்து திருமுழுக்கின் உறுதிமொழிகளை மறவாமல் இருக்கவும் தூயாவியாரின் நம்பிக்கை கொள்ளவும் ஜெபித்து இயேசுவின் விசுவாசிகள் அனைவரையும், குறிப்பாக யாரும் நினையாத மறக்கப்பட்ட ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து மன்றாடுவோம். அனைவருக்கும் இன்பமும் ஒளியும் அமைதியும் அளித்தருள வேண்டி ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும், அவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் எல்லா ஆன்மாக்களையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும், உமது இரக்கத்தை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் மேல் பொழிந்து அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, இறைவர் பரிசாய் இருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, இறைவர் பரிசாய் இருந்தருளும். இந்த இரண்டாம் 10 மணி துளிகளில் இயேசு கானாவோ திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியதை பற்றி தியானித்து, உதவி நாடி நம்மிடம் வருவோருக்கு நாம் புதுமைகள் செய்யும் கருவியாக இருக்க வேண்டும் என்றும், மறுமை வாழ்விற்கு அழைத்து கொள்ளப்பட்ட அனைத்து இறை ஊழியர்களுக்காகவும் மன்றாடி ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும், அவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் எல்லா ஆன்மாக்களையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும், உமது இரக்கத்தை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் மேல் பொழிந்து அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். இந்த 3:10 துளிகளில் இயேசு நற்செய்தியை அறிவித்ததை பற்றி தியானித்து நம் வாழ்வால் பிறருக்கு நற்செய்தியாக மாற வரமருள வேண்டும் என்றும், இறை நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்து எதிர்நோக்கா பொழுதில் இறப்பினை சந்திக்க நேர்ந்திருக்கும் எண்ணற்ற விசுவாசிகளுக்காக மன்றாடி ஒப்பு கொடுப்போம். விண்ணுலருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும், அவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் எல்லா ஆன்மாக்களையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும், உமது இரக்கத்தை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் மேல் பொழிந்து அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். நான்காம் 10 மணி துளிகளில் தாபூர் மலையில் இயேசு தோற்ற மாற்றம் அடைந்ததை பற்றி தியானித்து, நம் தவத்தாலும் ஜபத்தாலும் இயேசுவின் மாட்சியை நாம் காண வரமருளவும், மெய்யங்கடவுளை அறியாது வையகத்தில் வாழ்ந்து மரித்திருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், மரித்த நம் நாட்டை ஆண்ட தலைவர்களுக்காகவும், நாட்டிற்காக உயிர் இழந்த ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடி ஒப்பு கொடுப்போம். விண்ணுலருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும், அவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் எல்லா ஆன்மாக்களையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும், உமது இரக்கத்தை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் மேல் பொழிந்து அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பரிசாய் இருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பரிசாய் இருந்தருளும். இந்த 5:10 துளிகளில் இறுதி ராவணவின் போது இயேசு திவ்ய நற்கருணையை ஏற்படுத்தியதை பற்றி தியானித்து, நாம் உண்ணும் இயேசுவின் திருவுடல் நம் ஆன்மீக மருந்தாக திகழ்ந்து நம்மை நம்பிக்கையில் உறுதிப்படுத்த ஜெபித்து, நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து இறந்த ஆன்மாக்கள் அனைவருக்காகவும்
தங்களுடைய பாவங்களினால் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருந்தாலும் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து இறைவனின் வானக வீட்டில் சேர்த்தருள வேண்டுமென்று மன்றாடி ஜெபிப்போம். விண்ணுலருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும். அவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் எல்லா ஆன்மாக்களையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கத்தை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் மேல் பொழிந்து அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன்.
தூதர்களான புனித மிக்கேலே, வான தூதர்களான புனித கபிரேலே ரஃபேலே, திரு தூதர்களான புனித பேதுருவே பவுலே யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமேன். நம் தேவ அன்னையிடம் உத்தரிக்கும் ஆத்மாக்களை ஒப்பு கொடுப்போம். மிகவும் பரிசுத்த கன்னிமரியே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் பேரில் இரக்கம் மிகுந்த தேற்றறிவு மாதாவே, அடியேன் இதோ உமது திருப்பாத தண்டையில் சாஷ்டாங்கமாய் விழுந்து மன்றாடி ஒப்பு கொடுக்கும் காணிக்கை என்னவென்றால், என் அனுதின கிருபையினாலே நான் அடையக்கூடிய பூரண பேறு பலன்களையும் என் மரணத்துக்கு பின் எனக்காக ஒப்பு கொடுக்கப்படும் ஜபத்தின் பலன்களையும் தேவரிற்கு ஒப்பு கொடுக்கின்றேன். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்களின் நன்மைக்காக தேவரீர் சித்தம் போல் அவைகளை பிரயோகிக்க கிருபை புரிந்தருளும். தற்காலத்திலும் பிற்காலத்திலும் நித்தியத்திலும் எனக்கு வரக்கூடிய நன்மை பலன்களை எல்லாம் சுயநல நாட்டமின்றி தாயின் நேசமுள்ள உமது பராமரிப்பிலேயே முழுவதும் ஒப்படைத்து விடுகிறேன். உமது திருமகனாகிய ஆண்டவர் தமது கிருபை இரக்கத்துக்கு அல்ல, நீதிக்கேற்பபடி உமது திருக்காயங்களின் வழியாக அடியனுக்கு நியமித்து அனுப்பும் நன்மை தீமைகளை எல்லாம் மனப்பூர்வமான அமைதலோடு இப்போதே கையேற்று கொள்கிறேன். ஆமேன். உத்தரிக்கிறஸ்தல ஆத்மாக்களின் மன்றாட்டு மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தய பண்ணி ரட்சியும். சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தய பண்ணி ரட்சியும். சுவாமி தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தய பண்ணி ரட்சியும். சுவாமி புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தய பண்ணி ரட்சியும். சுவாமி புனித மரியாயே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய புனித மாதாவே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணீர்களுள் உத்தம கன்னிகையே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். தூதரும் அதிதூதருமாகிய சகல சமணசுக்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நவ விலாச சபையாயிருக்கிற சகல சமணசுக்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ஸ்நாபக அர்லப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா பிதாக்களும் தீர்க்க தரிசிகளுமாகிய புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ராயப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சின்னப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அருளப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலரும் சுசேஷகருமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித முடியப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லௌரேஞ்சியாரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளான சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித கிரகோரியாரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அமிர்தநாதரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகஸ்தீனுவே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இரோனிமுசே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். மெட்ரானிமார்களும் ஸ்துதியர்களுமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகள் வேண்டிக் கொள்ளுங்கள். வேத வித்யாபாரகரான சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். குருக்களும் ஆசிரியர்களுமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சந்நியாசிகளும் தபோதனர்களுமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித மரிய மகதலே நாளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கத்ரினாலே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பார்பரம்மாளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியாஸ்திரிகள் விதவைகளுமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய திருவடிகளான ஸ்ரீ பூபான்களாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.
தயபரராயிருந்து மறித்த விசுவாசிகளின் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. தயபரராயிருந்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. சகல பொல்லாப்புகளிலே நின்று மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது கோபத்திலே நின்று மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது நீதி அகோரத்திலே நின்று மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. பசாசின் வல்லமையிலே நின்று மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. கொடூர வியாகுலத்திலே நின்று மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. கொடிய ஆக்கினையிலே நின்று மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. மரணத்தின் பயங்கரமான இருளிலே நின்று மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. அக்னி சுவாலையிலே நின்று மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. துயரமான அழுகையிலே நின்று மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உத்தரிக்கிற ஸ்தலத்து சிறைச்சாலையிலே நின்று மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய திரு மனித அவதாரத்தை பார்த்து மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய மாசில்லாத உற்பவத்தையும் பிறப்பையும் பார்த்து மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய மதுரமான நாமத்தை பார்த்து மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய பாலத்துவத்தை பார்த்து மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய ஞானத்தையும் உபவாசத்தையும் பார்த்து மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய மிகுந்த தாழ்ச்சியை பார்த்து மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய சுறுசுறுப்பான கீழ்ப்படிதலை பார்த்து மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய கிருபையின் மிகுதியையும் அளவில்லாத சிநேகத்தையும் பார்த்து மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய கொடூர உபத்திரவங்களையும் நிர்பந்தங்களையும் பார்த்து மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய இரத்த வியர்வையை பார்த்து மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீர் கட்டுண்ட கட்டுகளை பார்த்து மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீர் பட்ட அடிகளை பார்த்து மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய திரு முள்முடியை பார்த்து மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய திரு சிலுவையை பார்த்து மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய கொடூரமான மரணத்தை பார்த்து மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய ஐந்து திரு காயங்களை பார்த்து மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. எங்கள் மரணத்தை ஜெயித்தெழுந்த தேவரீருடைய மரணத்தை பார்த்து மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய விலைமதியாத திரு இரத்தத்தை பார்த்து மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய மகிமையான உத்தானத்தை பார்த்து மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய அதிசயமான ஆரோகணத்தை பார்த்து மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தீர்த்தரவு பண்ணுகிறவராகிய தூய ஆவியின் ஆகமனத்தை பார்த்து மறித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. நடுத்தீர்வை நாளிலே பாவிகளாயிருக்கிற நாங்கள் தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பாவியாயிருந்த மதலே நம்மாளுக்கு பாவமணிப்பு தந்தவரும் நல்ல கல்வனின் மன்றாட்டை கேட்டவருமாகிய தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. மரணத்தின் திறவுகோலையும் நரகத்தின் திறவுகோலையும் கை கொள்ளுகிற தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. இரட்சணியத்துக்கு உரியவர்களை இலவசமாய் ரட்சிக்கிற தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. எங்கள் சகோதரர் உறவினர் நண்பர்களுடைய ஆத்துமங்களை உத்தரிக்கிற ஸ்தலத்திலே நின்று ரட்சித்தரல வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பூலோகத்தில் யாவரும் நினையாத சகல ஆத்துமங்களுக்கும் தயவு செய்ய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. கிறிஸ்து நாதரத்தில் இளைப்பாறுகிற சகலருக்கும் குளிர்ச்சியும் பிரகாசமும் சமாதானமும் உள்ள இடத்தை கட்டளையிட்டருள தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பாவ தோஷத்தால் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுக்கு உண்டாகிற ஆக்கினையை குறைக்க வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் துயரத்தை சந்தோஷமாக மாற்றியருள தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுடைய ஆசை நிறைவேற தயபுரிய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் உம்மை புகழ்ந்து ஸ்துதி பலியை உமக்கு செலுத்தும்படி செய்தரல தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உம்முடைய புனிதர்களின் கூட்டத்தில் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. இறைவனின் மகனே தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. கிருபையின் உரணியே தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே மரித்த விசுவாசிகளுக்கு இளைப்பாற்றியை தந்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே மரித்த விசுவாசிகளுக்கு இளைப்பாற்றியை தந்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே மரித்த விசுவாசிகளுக்கு நித்தி இளைப்பாற்றியை தந்தருளும் நரக வாசலிலே நின்று மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்களை மீட்டு ரச்சித்தருளும் சமாதானத்தில் இளைப்பார்வர்களாக அப்படியே ஆக கடவது சுவாமி எங்கள் மண்டாட்டை கேட்டருளும் எங்கள் அபாய சத்தம் தேவரீருடைய சந்நிதி மட்டும் வர கடவது ஜெபிப்போமாக சகல விசுவாசிகளுடைய சிருஷ்டிகரும் இரட்சகருமாகிய இறைவா மரித்த உமது அடியார்களுக்காக செய்யப்படுகிற பக்தியின் மண்டாட்டுக்களை அங்கீகரித்து உத்தரிக்கிற சில தான்மாக்கள் மிகுந்த ஆவலோடு கேட்கிற பாவ மன்னிப்பை கிருபை செய்தரல வேண்டுமென்று உம்மை மண்டாடுகிறோம் சதா காலமும் ஜீவியரான இறைவா இந்த மண்டாட்டை தயவோடு கேட்டலும் சுவாமி நித்திய பிதாவே பெற்றோர் உற்றார் நண்பர் உபகாரிகள் முதலியவர்களை தக்க விதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்ய கற்பித்தருளினீரே ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபகாரம் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் உறவினர் நண்பர் முதலானவர்களும் வேதனை நீங்கி நித்திய காலம் உம்மை சந்தோஷமாய் தரிசித்து கொண்டிருக்க தேவரீர் கிருபை செய்தரல வேண்டுமென்று மண்டாடுகிறோம் ஆமேன் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்மாக்களை திருஹிருதய ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம் திவ்ய இயேசுவே உத்தரிக்கிற ஸ்தலத்தின் ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும் தாவீது அரசின் குலத்தில் உதித்த இறைவனின் புத்திரனாகிய இயேசுவே சிலுவை பாரத்தால் அதிகரித்த உமது திருக்காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து உத்தரிக்கிற ஆன்மாக்களின் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி தேவரீர் அன்று சிலுவை பீடத்தில் பலியாகும் நேரம் பச்சாதாப கல்வனுக்கு கிருபை புரிந்தது போல இந்த ஆன்மாக்களின் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களை உமது பிரத்யட்ச தரிசனத்தின் பாக்கியத்தில் சேர்த்தருளும் அங்கே சகல புனிதர்களோடும் சமணசுகளோடும் அவர்கள் சதா காலமும் தேவரீரை வாழ்த்தி ஸ்துதித்து கொண்டிருப்பார்களாக ஆமேன் உன்னதத்தில் வீற்றிருக்கும் பிதாவே உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்களுக்காக திவ்ய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திரு இரத்தத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் சுவாமி பரிசுத்தரே சர்வ வல்லப பரிசுத்தரே அச்சமான பரிசுத்தரே சுவாமி எங்கள் மேல் இரக்கமாயிரும் பாவிகளுக்கு பொறுத்தலை தந்தருளும் மரித்த சகல விசுவாசிகளுக்கும் நித்தி இளைப்பாற்றியை கட்டளையிட்டருளும் ஆமேன் இறைவனின் புனிதர்களே துணையாய் நீர் வருவீர் தேவனின் தூதர்களே எதிர்கொண்டு வருவீர் இறைவனின் புனிதர்களே துணையாய் நீர் வருவீர் தேவனின் தூதர்களே எதிர்கொண்டு வருவீர் இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதர் திருமுன் ஒப்பு கொடுங்கள் உன்னதர் திருமுன் ஒப்பு கொடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ